வணக்க மக்களே, நான் உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேரேஜுக்காக நிறைய கால்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ என்ன பிரச்சனைனு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளட் ஆகிடுச்சு. திடீர்னு இன்றைக்கி பெழிஞ்ச மழையில் நிறைய வண்டி தண்ணியில் மாட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு நிறைய கால்ஸ் வந்துச்சு. ஸோ தண்ணியில் வண்டி ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் உங்களோட அவசரத்தை அந்த தண்ணியில் போகிறப்ப காட்ட வேண்டாம். வண்டி ஆஃப் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு வேக வேகமாக வண்டியை அந்த தண்ணி தேங்க நேரத்தில் வந்து வேக வேகமாக வண்டி வெளியெடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக வண்டி வெளியெடுக்க வேண்டாம். கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக வண்டியை ஓட்டுங்க. கண்டிப்பாக தண்ணி வந்து இன்ஜின்குள்ளே போகாது. நீங்கள் வண்டி உள்ளே எடுத்துகிட்டு போகிறப்போ ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் தாழ்வான பகுதியில் நீங்கள் போகிறப்போ தண்ணி தேக்கம் நிறைய இருந்துச்சுன்னா உங்களோட டயர் லெவலில் பாருங்கள். டயர் லெவலுக்கு மேலே தண்ணி இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப பொறுமையாக போங்க. டயர் லெவலில் கீழே இருந்தால் நீங்கள் கொஞ்சம் எப்போவுமே தேவையான ஸ்பீடுக்கு போய்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் டயர் லெவலுக்கு மேலே தண்ணி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக தான் போகணும். பொறுமையாக போனால் வண்டி ஆஃப் ஆகாது. அப்படி இன்கேஸ் நீங்கள் பொறுமையாக போகிறப்ப வண்டி ஆஃப் ஆகிடுச்சுன்னா கூட வண்டிக்கு என்ஜினுக்கு ஒரு பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஸோ அதனால் கண்டிப்பாக தண்ணியிலேருந்து நீங்கள் போகிறப்போ கொஞ்சம் பொறுமையாக அந்த தண்ணியை கடந்து போங்க. அந்த அதே டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியிலேருந்து தாண்டி வெளியே வந்ததுக்கப்புறம் கூட சில நேரத்தில் வண்டி ஆஃப் ஆகிடும். ஸோ ஆஃப் ஆகிடுச்சுன்னா பெருசாக பயந்துட வேண்டாம். இன்ஜின்குள்ளே எடுத்த உடனே தண்ணி உள்ளே போகாது, ஏர் ஃபில்டரை தாண்டி தான் உள்ளே போகணும். ஸோ அந்த ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணி போட்டால் போதும். சப்போஸ் உங்கள் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் ஓரமாக கொஞ்சம் டோ பண்ணியோரோ தள்ளியோ கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க. எப்படியாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் மேற்கொண்டு இன்ஜின்குள்ளே தண்ணி உள்ளே போகும். ஸோ அதனால் தண்ணியை கடந்து போகிறப்போ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போங்க. வண்டி ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி வண்டிக்குள்ளே தண்ணி போயிடுச்சு அப்படின்னாலும் பெருசாக பயப்பட வேண்டாம். தண்ணி எந்த லெவலில் போயிருக்குன்னு மட்டும் பாருங்கள். முடிஞ்சால் டோரை ஓப்பன் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் வெளியே எடுத்து ஊற்றி விட்டுருங்க. ஒரு நாள் ரெண்டு நாளில் தண்ணி உள்ளே இருந்தால் வண்டி அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றும் ஸ்பாயில் ஆகிடாது. நம்ம எப்பவும் போல் கேரேஜில் கொடுத்து க்ளீன் பண்ணி பண்ணுற அந்த விஷயம் அந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக பண்ணிக்கலாம். பட் அவசரப்பட்டு நீங்கள் தண்ணி உள்ளே இருக்குது நான் ஓட்டலாமா வாண்டாமான்னு சொல்லிட்டு நிறைய டவுட்லாம் பயப்பட வேண்டாம். எல்லாமே சரி பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு போகிற வண்டியில் திடீர்னு தண்ணியோட அளவு ஜாஸ்தி ஆகிடுச்சு, நான் பார்க் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வண்டிக்குள்ளே வர அளவுக்கு தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலையாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் போய்ட்டு வண்டி அந்த மாதிரி பார்க் பண்ண இடத்துல அதிகமாக தண்ணி வந்துடுச்சுன்னா நீங்கள் போய்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுருங்க. எப்போ வாட்ரு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக ரெயின் வாட்டர் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகுதோ நம்ம அப்போ போய்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். அவசரப்பட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற வேணாம். ஸோ வண்டி எடுத்து அங்கேருந்து மூவ் பண்ணி வேறு இடத்துல வைக்கிறேன், கொஞ்சம் மேடாக இருக்கிற இடத்துல வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்போ தான் வண்டிக்கு இன்ஜினோட பாதிப்பு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா தண்ணி ஃபுல்லாக உள்ளே போயிருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு டவுட் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக உள்ளே போயிடும், இன்ஜின் உள்ளே போயிடும். ஸோ அப்போ தான் வந்து இன்ஜின் ஸ்பாயில் ஆகுது, கிராங்க் ஷாஃப்ட் அடி வாங்குறது அது இதுன்னு கொஞ்சம் பிரச்சனைலாம் வரும். ஸோ அதனால் நீங்கள் பார்க் பண்ண இடத்துல அதிகமாக தண்ணி தேக்கம் இருந்தது, வண்டியை சுற்றி தண்ணி தான் இருக்குது அப்படின்னா எதுவும் பண்ண வேணாம். ஒன் ஆர் டூ டேஸ் வெயிட் பண்ணுவோம். தண்ணி ஃபுல்லாக அந்த இடத்துல ஃபுல்லாக ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா போய்ட்டு வண்டியை எடுத்துக்கலாம். நீங்கள் தயவுசெய்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏதாவது டவுட்டுனா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணுங்கள். எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல பாஸ் பண்ணி வெளியே வந்துட்டால் கூட யோசிக்காமல் மறுநாள் நீங்கள் வண்டியை திருப்பி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணியும் இல்லைனா உங்களுக்கே தெரியும், சம்டைம்ஸ் யூடியூப்பை பார்த்து கூட சில பேர் பண்ணுவாங்க. ஸோ ஏர் ஃபில்டர் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா வண்டி திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் வண்டி போகும், எல்லாமே சரியாக தான் இருக்கும். பட் ஏர் ஃபில்டரில் ஒன்ஸ் அது பேப்பர் எலிமெண்ட்டு தான். ஸோ அதில் தண்ணி பட்டுருச்சுன்னா காற்று உள்ளே போகிற அளவு குறையும், கொஞ்சம் தம் பிடிச்சி வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த ஏர் ஃபில்டரை மட்டும் மாற்றிடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஃப்ளட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஏர் ஃபில்டர் மாற்றாமல் ஓட்டிட்டு ஸோ நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த என்ஜினுக்குள்ளே போகிற காற்றோட அளவு சரியாக சீராக போகலன்னா உங்களுக்கு செக் இன்ஜின் லைட்டு வந்துடும். நம்ம வண்டியில் இப்போ இருக்கிற நிறைய வண்டியில் பார்த்திங்கன்னா சென்சார் அப்டேட் நிறைய இருக்குது. ஸோ சென்சாரில் தண்ணி பட்டாலும் செக் இன்ஜின் லைட் எரியும். ஸோ அந்த செக் இன்ஜின் லைட்டு எரிஞ்ச உடனே பயந்துட வேண்டாம். அந்த செக் இன்ஜின் எரிஞ்சதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வருது, எந்த மாதிரி விஷயத்த ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த லைட்டு என்ன பண்ண அந்த லைட்டால் என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். சில வண்டி லைட்டாக அப்படி என்ஜின் உதறிட்டே இருக்கும், நீங்கள் ஸ்டேரிங் பிடிச்சி பார்க்குற பற்றி லைட்டாக ஷிவரிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஸ்பார்க் பிளக்கில் ப்ராப்ளம் நடத்தும். வண்டி நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்து போகிறோம் பட் ஃப்ரீயாக போக மாட்டேங்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா அது ஏர் ஃபில்டரில் ப்ராப்ளம். ஸோ அந்த செக் இன்ஜின் லைட்டு எரியிறப்போ
நீங்கள் என்ன மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் அந்த லைட்டு எஞ்சில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், இல்லாத பட்சத்தில் நியர்பை இருக்க சர்வீஸ் சென்டரில் கொடுங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க, அவங்களுக்கு எப்படி சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனா விஎஸ்கே மோட்டாரோட நம்பர் கொடுக்குறேன், ஸோ நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வண்டியை தண்ணியில் விட்டுட்டு வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த மழை காலத்தில் வீட்டில் கொண்டு போய் பார்க் பண்ணுறப்போ, ஆஃபீஸில் கொண்டு போய் பார்க் பண்ணுறப்போ ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணாதீங்க. ரிவர்ஸ் கீழேயோ இல்லையோ ஃபார்வர்டில் ஃபஸ்ட் கீழேயோ போட்டு நிப்பாட்டுங்க. தயவுசெய்து ஹேண்ட் பிரேக் போட்டு நிப்பாட்டாதீங்க. அப்போ நீங்கள் எடுக்கிறப்போ ரியர் வீலு பிரேக் ஜாம் ஆகிடும். ஸோ ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணாதீங்க மழை காலத்தில். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இந்த மாதிரியான அப்டேட்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும். பை பை.